கோட்டாபாயவை வரவேற்க கடல் குடல் ஏற்பாடுகள். பிரிவினர் பிரபலங்கள் பலர் சிக்கவுள்ளதாக தகவல். சீன கப்பலில் இலங்கை வருகைக்கு பின்னால் மகிழ்ந்த கொழும்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மீண்டும் மக்களுக்கு அதிர்ச்சியை படுத்திய விலை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பாரிய பிரச்சாரத்தை முகநூலூடாக ஆரம்பிக்க கோட்டாபயவுக்கு விசுவாசமானவர்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கோட்டாபய ராஜபக்ச எதிர்வரும் 24ஆம் தேதி இலங்கை வரவுள்ளதாக விசுவாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நாட்டிற்கு வரும் கோட்டாபயவை வரவேற்க பெருமளவிலான மக்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலை 9ஆம் தேதி கலவரக்காரர்களால் ஜனாதிபதியின் வீட்டை எரித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இதுவரை சிரசு தொலைக்காட்சி குழுமத்தின் தலைவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த நிறுவனத்தின் ஊடகவியலாளர்கள் சிலரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர் விசாரணைகள் மூலம் பிரபலங்கள் பலர் சிக்க உள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டின் மீது தீமூட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரபல முன்னாள் நீச்சல் வீரர் ஜூலியன் போலிங்கிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சுமார் 8 மணித்தியாலங்கள் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்ச்சைக்குரிய சீன கப்பல் நாட்டிற்கு நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னணியில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன தூதுவர் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆகிய இருவரும் கப்பல் விவகாரம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளனர். இருவரது கருத்துக்களையும் மிகவும் அமைதியான முறையில் கேட்டுக் கொண்டிருந்த மஹிந்த அடுத்த நாள் காலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகரான ஷாகல ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார். கப்பலை நாட்டிற்கு அனுமதிக்கவில்லை என்றால் சீனாவில் உள்ள இலங்கை தூதரக அலுவலகம் மூடப்படும். சீனாவினால் இலங்கை மீது தடை கொண்டு வரப்படும். போர் சிட்டியில் இருந்து சீனா விலகிவிடும் என மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இதனால் சீன கப்பலுக்கு அனுமதிக்குமாறு மஹிந்த தெரிவித்து 2 மணித்தியாலங்களுக்குள் கப்பலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் நாளை 10 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாநகரை சபைக்கு எல்லைக்குட்பட்ட சில பகுதிகளில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய மேம்படுத்தல் பணிகளுக்காக இவ்வாறு நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. அதற்கு மிக கொழும்பு 5 மற்றும் 6 ஆகிய பகுதிகளில் நாளை சனிக்கிழமை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி வரை 10 மணித்தியான நீர்வட்டம் கொழும்பு 4 பகுதிக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் அத்தியாவசிய உள்ளிட்ட ஏனைய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படாவிட்டால் சில பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது. தற்போது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை பாசனமே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தையில் ஏனைய பொருட்களுக்கான விலைகளை வர்த்தகர்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் அடிக்கடி அதிகரிப்பதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. பொதி செய்யப்பட்ட உற்பத்தி சார்ந்த பொருட்களின் விலைகள் அண்மைய காலமாக பல தடவைகள் அதிகரிக்கப்பட்டன. அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படாமல் இதற்கு பிரதான காரணம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பிஸ்கட், சவர்க்காரம், சலவை தோல், உடனடி நோட்டு, சோயா உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் தற்போது வெகுவாக அதிகரித்துள்ளன. ஆகவே கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கோட்டாபயவை வரவேற்க கடல் குடல் ஏற்பாடுகள். பிரிவினர் பிரபலங்கள் பலர் சிக்கவுள்ளதாக தகவல். சீன கப்பலில் இலங்கை வருகைக்கு பின்னால் மகிழ்ந்த கொழும்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மீண்டும் மக்களுக்கு அதிர்ச்சியை படுத்திய விலை.